வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம இப்போ இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸுக்கு மேலே வைக்கிறணும். அப்போ கீழே நீங்கள் டேட்டும் டைமும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரெட் கலர் கேண்டில்ஸுக்கு தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 42,620 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன சில்வர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பில் ஒன்றா இருந்தது. முக்கியமான இடமான இந்த 42,600 அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பல முறை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்றதையும் தெளிவாக வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கீழே தான் ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த 42,600 அப்படின்ற இடத்த மறுபடியும் சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. அந்த சமயத்தில் கரெக்டான மூவிங் அவரேஜை தாண்டுற சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் இந்த சமயத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நாங்கள் நேற்றே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், எப்போதுமே சில்வர் மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தற்காலிகமாக அப் ட்ரெண்டுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் பையிங்கு டே ட்ரேட் பண்ணுறப்ப நடுவில் நடக்கிற அந்த பையிங்கை பிடிக்கிற சமயத்தில் ஓரளவு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது அப்படின்ற ஒரு வார்னிங் சிக்னலும் நேற்று கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப ப்ளூ சிக்னல் கொடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறத நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் நம்மளை தெளிவான டைரெக்ஷனில் வச்சுருந்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் 43,400 பக்கமாக போயிட்டு கடைசியாக தொடர்ந்து கன்சாலிடேட் ஆகி 43,135 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் கூட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. சின்னதாக தான் புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. பெருசாக பெரிய லெவலில் புதிய லோ க்ரியேட் ஆகலை. ஆனால் புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங் மற்றும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகமான க்ளோசிங் கொடுத்துருக்குறது ஓரளவு பையிங்க்கு சாதகமான ஒரு விஷயந்தான் இல்லைன்னு சொல்லலை. சரி, இந்த 43,260 அப்படின்ற இடத்த பற்றி ஒரு தடவை முக்கியமாக நம்ம திருப்பி பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு தடவை ட்ராப் ஆகிற சமயத்தில் மார்ச் 26 கரெக்டாக இந்த 43,260 பிரேக் பண்ண சமயத்தில் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆக நினச்சது 43,160 பக்கமாக பவுன்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல கீழே வந்து 42,000 இதே தான் நம்ம நேற்று பார்த்துருந்தது. 42,600 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அந்த சம்பவம் தான் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற சமயத்தில் 43,200 இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. இன்னொரு முறையும் பார்த்திங்கன்னா மார்ச் 29, 30 மறுபடியும் மார்க்கெட் மேலே இந்த ஜோனில் போயிட்டு கீழே வந்து ட்ராப் ஆகிருந்தது. இந்த விஷயந்தான் பல முறை இதிலேருந்து என்ன தெரியுது, இந்த 43,200 இந்த இடத்துல மார்க்கெட் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் க்ளோசிங் கீழே கிடச்சிருக்கு. ஆனால் நேற்று மட்டும்தான் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த 43,200 நடுவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட அது பக்கமாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமர்ஸ் மார்க்கெட்டை பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, பட் பல முறை சொல்லியிருக்கோம், ட்ரெண்டு பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். பல இப்போ ரொம்ப நாள் சரிவை சந்திச்சிருந்ததுனால சில்வர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். தற்காலிகமாக மார்க்கெட் மேலே போகிறது அப்படின்றது இந்த ட்ரெண்டை, அதாவது நேற்று இந்த ஷார்ட் டேர்மில் நடந்த இந்த பையிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 43,600 பக்கமாக போகிற வரைக்கும் நடக்கலாம். ஆனால் நம்ம முழு கவனமும் இந்த 43,000 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதான்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்க வரைக்கும் தான் பையிங்கில் இருக்குமே தவிர, இதுக்கு இதை விட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் 42,600 தொட முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இந்த மூவிங் ஆவரேஜ் பக்கமாக வச்சு ட்ரேட் சிக்னல் கொடுக்குறத எடுத்துக்கலாம். அது ஒரு ஜாக்கிரதையான முடிவாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் மார்க்கெட் எப்போவுமே இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிற சமயத்தில் சில்வர் மார்க்கெட் ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம பை பண்ணுறப்ப நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலோட உதவியோடு பை பண்ணுற சமயத்தில் கொஞ்சமாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் போகிறப்பையும் கட் பண்ணிடணும். பொசிஷனை கட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், நமக்கு வந்து கரெக்டாக ட்ரெண்ட் பிக்கப் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கிட்டத்தட்ட அதே ஜோனில் ஓப்பன் ஆகும். எது வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா 43,020 இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் சாதகமாக இருக்கும். இது கீழே வந்துடுச்சுன்னா மறுபடியும் நம்ம சார்ட்டிங் டூலே தானாகவே அது செல் சிக்னல் கொடுத்துரும். கொடுத்து மார்க்கெட்டோட ட்ரெண்டில் உங்களை ட்ராக்கில் கரெக்டாக வச்சுருக்கும். அதனால்
கண்டிப்பாக குட்வில்லோட சார்ட்டிங் டூல்லாம் இந்த இடத்துல மிகப்பெரிய உதவியாக இருக்கிற ஒரு விஷயம். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.